ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எபிசோடு ஃபைவும் சிக்ஸும் பார்க்க போகிறோம் இதில் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டார்க்காக காமிக்கிறாங்க அந்த டார்க்கில் வந்து விலங்குகள் மட்டும் வந்து ரெட்டாக காமிக்கிற மாரி அதாவது அது உங்களோட டெம்பரேச்சரை காமிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க இது என்ன அப்படின்னா ட்ரெக்ஸோட பார்வையில் இப்படி தான் தெரியும் விலங்கு மனிதர் எல்லாருமே வந்து இப்படி தான் தெரிவாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட புருக்லீனாவும் சாமியும் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்கன்னா எங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்கன்னா அவங்க லேபுக்கு நீ போயிருந்தாங்க இல்லையா லேபில் அது உடஞ்சிருந்ததை பார்த்தாங்கள்ல அதை பார்த்தது வந்து பயந்து அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து இப்போ என்ன வந்திருக்குன்னு தெரியலையே இண்டோமினஸ்டெக்ஸ் மாரி ஏதாவது பயங்கரமாக வந்துருக்குமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து அவங்களோட பாலுக்கு ஓடி தப்பிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் அதுக்குள்ளார அவங்க பாலை வந்து அங்கே இருக்கிற டைனோசர்ஸ்லாம் பயந்துட்டு இருக்கும் அதுங்க வந்து இடித்து தள்ளிட்டு போயிடும் பாலை உடச்சி இடித்து எட்டக தள்ளிட்டு போயிடும் தள்ளிட்டு போனதும் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம ஓடிதான் ஆகணும்னு சொல்லிவிட்டு சாமியும் புருக்லினாவும் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட டேவிஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அவனோட ஃபீல்டு கைடை எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் காட்டுக்கிட்ட விலங்குகளை வரைகிறதுக்காக போகிறான் அதுங்கள பற்றி எழுதுறதுக்காக நோட் எடுக்கிறதுக்காக போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறான்னா கெஞ்சிக்கிட்ட நீ தான் வந்து கைடை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் எல்லாமே உனக்கு உன் பொறுப்பில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் சுட்டதும் கெஞ்சி சொன்னதும் கெஞ்சிக்கு வந்து ஒரு ஜஸ் ஜாலியாக இருக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் அப்புறமேட்டு வந்து அங்கே போய் நம்ம டேவிஸ் வந்து எல்லா டைனோசரையும் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்போது ஒரு டைனோசர் வந்து நம்மளோட பே டேவிஸ் மேலே ஆர்வம் காமிக்கும் ஒன்னே வந்து டேவிஸ்க்கு வந்து டேவிஸும் அந்த மேலே ஆர்வம் காமிக்க ட்ரை பண்ணுவோம் அதுக்குள்ளார கெஞ்சி திருப்பியும் வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு அதை பயன்படுத்தி அனுப்பிச்சி விட்ருவான் திருப்பி இன்னொரு டைனோசர்ட்ட வாலண்டியராகவே போய் டேவிஸ் புல்லுலாம் கொடுத்து போய் சமாதானப்படுத்தி ஃப்ரெண்டாக்கலான்னு பார்ப்பான் ஆனால் அதுக்குள்ளே திருப்பி கெஞ்சி வாக்கி டாக்கியில் கூப்பிட்டதும் பயந்துடுச்சு அந்த டைனோசரும் ஓடிடும் ஓடினதுக்கப்புறம் நம்மளோட டேவிஸ் என்ன சொல்லலாம் சும்மா சும்மா இப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு வைப்பான் வச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும் அந்த இடத்த என்னன்னு போய் பார்க்குறப்ப அவனை தாண்டி ஓடிச்சிங்க இல்லையா அந்த டைனோசர்ஸ்லாம் திருப்பி முடியாந்துக்கிட்டு இருக்கும் பயந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே இருக்கிற மரத்தில் வந்து முள் முள்ளாக குத்திருக்கும் அது என்ன முள் அப்படின்னு சொல்லி தொட போவான் டேவிஸ் தொட போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மரத்து மேலேருந்து ஒரு பாடி கீழே விழும் ஒரு டைனோசரோட பாடி வந்து கீழே விழுந்து செத்து செத்த டைனோசர் கீழே விழும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஃபுல்லுமே அந்த மாரி முள் முள்ளாவே இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சியும் யாசும் வந்து பெண்ணை தேடிட்டு வருவாங்க ஏன்னா பெண் வழக்கம் போல் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த பம்பியை பார்க்குறான்ட்டு ஓடியாந்துருவான் ஆனால் தேடிட்டு வந்து கத்துவாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற சொல்லிவிட்டு போ எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புருக்லினாவும் சாமியும் வேக வேகமாக வந்து நம்ம பெண்ணு வந்து எந்த டைனோசராக இருக்கும் அப்படின்னு தேடிகிட்டு இருப்பாங்க அவனோடய கைடில் அப்போ வந்து இடிச்சிடுவாங்க இடிச்சுட்டு வந்து இதுமாரி ஒரு டைனோசர் வந்து அவங்க உருவாக்குனது தான் தப்பிச்சிருச்சு அதுதான் வந்து இப்போ எல்லாரையும் கொண்டுகிட்டுருக்குன்னு சொன்னதும் சரி நம்ம முதல்ல கேம்புக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோன்ட்டு கேம்புக்கு போவாங்க கேம்புக்கு போ கேம்புக்கு போய்ட்டுருப்பாங்க அதுக்கு முன்னாடியே மற்றவங்களாம் அங்கே இருப்பாங்க அங்கே போயிட்டு அப்புறமேட்டு தான் வந்து கெஞ்சி சொல்லுவான் கெஞ்சிக்கிட்ட சொல்லுவான் முதல்ல எல்லாரையும் போட்டுக்கு போக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி டேவிஸ் சொல்லுவான் கெஞ்சிக்கிட்ட ரெடி பண்ணி இன்னொரு டைனோசர் வந்து தப்பிச்சிடுச்சு ஏதோ வித்தியாசமானது நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி என்ன பண்ணுவாள் யாசை போய் போட்டை பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு மற்றவங்கெல்லாம் பேக் பண்ணுங்கள் என்னென்ன வேணுமோ பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பசங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப யாசை போய் பார்த்துட்டு வந்து இல்லை நம்மளால் போட்டுக்கு போக முடியாது ஏன்னா கடல் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது நம்ம போனோன்னா அங்கே ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போம் நம்ம இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க பாதுகாப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு என்ன என்னாகும் அப்படின்னா வந்து நம்மளோட கெஞ்சிக்கு வந்து ஒரு அங்கே ஒரு உடஞ்சி போன கார் இருக்கும் அதோட பேட்ரி பவர் மட்டும் இருக்கும் அப்படி உடனே அந்த பேட்ரி பவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு அந்த முன்னாடி இருக்க கேட்டில் எடுத்து அந்த பேட்ரியை கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க நைட்டு நைட் ஆகி மழை வர ஆரம்பிச்சிடும் மழை வர ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம் எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த சத்தம் கேட்டு தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைனோசர் வந்து மற்ற டைனோசரை துரத்திக்கிட்டு போயிட்டு இப்போ தான் நம்ம சா ஸ்கார்பியன் ரிக்ஸை வந்து மொத மொதல் முழுசாகவே காமிப்பாங்க அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கே ஒரு விசித்திரமான கொடூரமான மூஞ்சாக இருக்கும் அது என்ன பண்ணுன்னா துரத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மழை துளிகள்னால வந்து அந்த கேட்டில் இருக்க கெரண்ட் ஷாக் வந்து என்ன ஆகுனா ஷார்ட் ஆகும் சின்ன சின்ன பொரிய உண்டாகும் அது வந்து இந்த ஸ்கார்பியன் ட்ரிக்ஸுக்கு வந்து அதோடய கண்ணில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியாது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோரத்தறதை நிறுத்திட்டு இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும் கிட்டக்கு வந்துடும் வந்து ரெண்டு தடவை வந்து இந்த கேட்டை இடித்து அதில் ஷாக் அடிச்சிடும் அடித்ததும் வந்து மொதல் தடவை இடிச்சு ஷேக் அடிக்கிறப்ப நம்ம பசங்க எதுவும் சத்தம் போட்டிருக்க மாட்டாங்க அதனால அவங்க இது ரொம்ப தெருமல் வச்சு பார்க்காம பார்க்கணும் தெரிய மாட்டாங்க திருப்பி ரெண்டாவது தடவை வந்து இது வேகமாக அடிக்கும் இடிக்கிறப்போ ரொம்ப ஷாக் அடித்ததும் வந்து அவங்க பயந்து போய் பசங்கள்லாம் கத்துனதும் ஒன்றே வந்து இதோட அந்த பார்வையை கொஞ்சம் மாற்றும் மாற்றினதும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட ஃபேஸ்லாம் வந்து பயங்கர ரெட்டாக தெரியும் அதில் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பசங்க ரெட்டாக தெரியும் தெரிஞ்சதும் இது என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஷாக் கத்தும் கத்திட்டு ஒரு இடி இடிக்கும் இடி இடித்து பெரிய இடி இடிச்சு அடி ஒரு கண் சிமிட்டுற நேரம் தான் திருப்பி பார்ப்பாங்க அந்த ஸ்கார்பியன் ட்ரிக்ஸ் அங்கே இருக்கவே இருக்காது எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடிகிட்டு இருப்பாங்க அது போயிடுச்சாட்ருக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கிறப்ப வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டேவிஸ்க்கு மேலே கரெக்டாக வந்திருக்கோம் அந்த ஸ்கார்பியோன் ட்ரிக்ஸு வந்து எல்லோரும் தாக்கிறதுக்காக தான் வரும் வந்து கீழே குதித்து அதேமாரி ஒருத்தர் ஒருத்தராக கீழே கீழே விழுந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட டென்ட்டுலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருப்பாங்க அதை அடிக்கிறதில் அப்படி அடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு இடி இடிக்கும் அந்த இடி வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்க ஒரு பணமரமே இருக்கும் அதில் வந்து விழுந்து எரியும் எரிஞ்சதும் வந்து அந்த டைனோசர் வந்து ஒரு நிமிஷம் அசையவே அசையாது அப்படியே அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகிடலாம் இறங்கி ஓடுவாங்க பசங்க அதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரியிறது அப்படி தெரியும் இறங்கி ஓடலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு அந்த நெருப்பு அணைஞ்சு போய்டுமா மழை பெய்யுறதும் உடனே வந்து இந்த டைனோசர் என்ன பண்ணால் கீழே குதிச்சு பசங்கள்லாம் வந்து நம்ம சாமியை வந்து வாழாலேயே அடிச்சிடும் அடிச்சுட்டு மற்றவங்களையும் வந்து மற்றவங்க வந்து ஜஸ்ட்டில் போய் நிற்பாங்க என்னென்னா அவங்க ஏற்கனவே கரண்ட் வேறு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களால வெளிலேயும் போக முடியாது இந்தாண்ட இதுவும் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறப்ப அப்போ தான் தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்கும் அது வேறு என்னன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான டைனோசர் சத்தம் தான் கேட்கும் அதை கேட்டதும் இந்த ஸ்கார்பியோன் ட்ரெக்ஸ் வந்து இவங்கள தாக்குறதை விட்டுட்டு அங்கேருந்து தாவி குதித்து ஓடி போய்டும் அப்புறம் தான் தெரியும் நம்ம சாமியோட வயிற்றில் வந்து அந்த முள் குத்திருக்கு அப்படின்ட்டு உடனே சாமி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அங்கேருந்து மயக்கம் போட்டு விழுந்து உடம்பெல்லாம் வந்து பச்சை கலராக மாறிக்கிட்டு இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்போ தான் புருக்லினா சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ஆன்டிடோடு கண்டிப்பாக இருக்கும் அந்த டாக்டர் சொல்லியிருந்தாரு ஆன்டிடோடு இருக்குது எங்கள்கிட்ட அதை வச்சு தான் நாங்கள் வந்து திருப்பி அதை அடைச்சோடே அப்படின்னு யாஸ் என்ன பண்ணுவா நான் வந்து போய் எடுத்துகிட்டு வரேன் அந்த ஆன்டிடோடை அப்படின்னு சொல்லிட்டு யாஸ் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யாசுக்கு வந்து அந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்கும் அதாவது சாமியோட ஞாபகங்கள்லாம் நம்ம பெண்ணும் டேவிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை யாசுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது அந்த டைனோசரை நம்ம வேறு சைடு திசை திருப்பி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்பான் பெண் வந்து நம்ம ஒரு பெடி வெடி விபத்தை ஏற்படுத்தணும்னா அந்த டைனோசர் அந்த சைடு போகாது இந்த சைடு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறதுலே உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க முதல்ல வந்து டேவிஸ்க்கு சந்தேகமாக தான் இருக்கும் பென் சொல்கிறதுலாம் நடக்குமா நடக்காதான்னு ஆனால் டென் பெண் வந்து அந்த காட்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பான் அதனால அவன் சொல்கிறத கேட்பான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யாஸ் என்ன பண்ணுவாங்கன்னு லேபில் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருப்பாங்க ஆனால் கிடைக்காது ஒரு நிமிஷம் ரொம்ப வருத்தப்படுவாங்க வருத்தப்படுறப்போ வருத்தப்பட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருந்தி கரெக்டாக கிடச்சிடும் அந்த பாக்ஸும் கிடச்சதும் அதை எடுத்துகிட்டு அங்கேயிருந்து வேகமாக இருப்பாங்க உடையாந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா வழியிலே அந்த ஸ்கார்பியோன்ற கரெக்டாக ஒரு டைனோசரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் த கவனிக்காமல் நம்ம யாஸ் வந்து அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்துடுவாங்க வந்த அதை பார்த்துருவாங்க வந்ததுக்கப்புறம் அதுவும் இவர் நம்ம ச யாஸை பார்த்துரும் அப்போது ஒரு ப பதட்டத்தில் அந்த பாக்ஸை கீழே போட்டுருவாங்க யாக்ஸு அந்த ஆண்டிடோட் பாக்ஸை கீழே போட்டது மட்டும் இல்லாமல் திருப்பி அதை எடுப்பாங்க எடுத்துட்டு ஓட ஆரம்பிப்பாங்க பாருங்கள் செம்ம தெரிச்சடித்து ஓடுவாங்க அந்த ஸ்கார்பியன் ட்ரக்ஸும் விடாமலே பின்னாடி துரத்திக்கிட்டே வரும் அப்போது வந்து இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓட மாரி போகும் சமம் பெருசாக இருக்கும் லென்த்து அதோட அகலம் அதுலேந்து ஒரே தாவு தான் நம்ம யாஸ் வந்து இந்தாண்டேருந்து அந்த தாவிடுவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்னும் டேவிஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வெடி மாரி பெரிய வெடி வெடி வெடிக்கிற மாரி ஃபியூவல் கேனெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அந்த ட்ராலி இருக்கு இல்லையா அதில் வச்சு அமுச்சு விட்ருப்பாங்க அப்போ தான் உயரத்தில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது முதல்ல புசு விட்ரும் பெருசாக உடைக்காமல் லைட்டாக வெடித்ததும் அச்சோச்சோ போச்சே நம்ம பிளான்லாம் எப்படி நம்ம வந்து யாஸை காப்பாற்றுறதுன்னு இருப்பாங்க நம்ம யாஸ் வந்து ஏற்கனவே மாரி அதை தாண்டி இருப்பாங்க அதை தாண்டி குதித்து கீழே விழுந்துருக்கப்ப அவங்களோட காலில் வந்து லைட்டாக அடிபட்டிருக்கும் அடிபட்டோ வலிக்கிட்டே என்ன பண்ணுறது எப்படி இருந்துச்சு ஓடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது டைனோசார் தோரத்தில்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்பையும் அவங்களுக்கு வந்து திருப்பியும் சாமியோட ஞாபகங்கள் அந்த டயத்துக்களை கூட வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு சாமியை பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்பவே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எத்தாப்பில் இருந்த மரத்தில் தான் அந்த ஸ்காப்பியன் ட்ரக்ஸ் இருக்கும் அது கீழே இறங்கி வர கரெக்டாக நம்ம யாசை பார்த்து வந்து கத்தும் கத்தின உடனே யாசும் சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்னால அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்களும் கத்துவாங்க திருப்பி அதுவும் கத்தும் அதே டயத்தில் நம்ம பென்னும் டேவிஸும் வச்ச பாம்பு வந்து பயங்கர பெருசாக விடிச்சிடும் வெடிச்சதும் அதுலேருந்து வர வெளிச்சம் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் அந்த வெளிச்சம் வந்து கரெக்டாக நம்ம ஸ்கார்பியோண்ட்ரக்ஸை வந்து திசை திருப்பிடும் திசை திருப்பினா நம்மளை யாசை வந்து அது தாக்காது அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் இதான் டைம்னு சொல்லி யாசை வந்து அங்கேயிருந்து ஓட ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களால் சுத்தமாக முடியவே முடியாது இந்தாண்ட நம்ம கெஞ்சியும் சாமியும் என்ன பண்ணுவாங்க சார் கெஞ்சியும் ப்ரூக்லீனாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது சாமியை வந்து தூங்க விடாமல் கண்ணை மூழ்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சி வந்து அது அவங்களுக்காக வந்து பாட்டு பாடுற மாதிரி என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் நான் இந்த சைடு நம்ம யாசால் சுத்தமாக நடக்கவே முடியாது எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு தம் கட்டி ஓடிட்டுருப்பாங்க கரெக்டாக அந்த கேம்புக்கு வந்து எல்லாருமே வந்துருவாங்க பென்னும் டேவிஸும் வந்துருவாங்க அதே டயத்தில் அங்கே வந்து நம்ம யாஸ் வந்துருவாங்க யாஸ் வந்து இன்ஜெக்ஷனை கொடுத்த உடனே இன்ஜெக்ஷனை வந்து புருக்லினாக வந்து நம்மளோட சாமிக்கு போட்டு விட்டுருவாங்க ஆனால் சாமி அதுக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னால் தான் சுத்தமாக பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாமல் அமைதியாக படுத்து அமைதியாகிடுவாங்க ஒரு நிமிஷம் எல்லோரும் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து திருப்பி ப சுயநிதி வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதுதான் விவர்ஸ் இந்த எபிசோட் இதோட ஒரு இனிமையாக முடியுது அடுத்த எபிசோடில் தான் வந்து அந்த ஸ்கார்பியன் ட்ரெக்ஸை எப்படி சமாளித்தாங்க என்னங்கிறதுலாம் தெரியும் மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பைக்கான் பட்டனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே கிடைக்கும் பாய்